1995 வருஷம் நடிக்கிறதுக்காக வந்த நடிகர் அருண் விஜய் மக்களோட மனசுல அந்த அளவுக்கு பதியல. 1995 முறை மாப்பிளை அப்படின்ற படத்துல அறிமுகமான அருண் விஜய் அதிகமா மக்களோட மனசுல பதியல. 2001 வந்த பாண்டவர் பூமி அருண் விஜய்க்கு ஒரு நல்ல அர்த்தம் கொடுத்தது. அதுக்கு அடுத்ததா 2003 வந்த இயற்கை, 2007 வந்த தவம், 2009 வந்த மலைமலை படம் சூப்பர் ஹிட் ஆனதுனால அவர் சினி இண்டஸ்ட்ரியில நல்லா பேசப்பட்டாங்க. அதுக்கு அடுத்ததா 2015 என்னை அறிந்தால் அப்படின்ற திரைப்படம் அஜித்துக்கு வில்லனா நடிச்சு இவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கு அடுத்ததா குற்றம், 23, தடம் அப்படின்ற படங்கள் எல்லாமே இவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து மாஃபியா படங்களை அடுத்து அருண் விஜயோட 30வது திரைப்படத்துடைய தலைப்பும் 3 எழுத்துல அமைஞ்சிருக்கு. கைதி படத்தின் மாபெரும் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தி இப்போ அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த தலைப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 3 எழுத்து பெயர் உள்ள படங்கள் எப்போதுமே வெற்றி பெறும் அப்படின்ற மேஜிக்கை பெற்றிருக்கிறதுனால இந்த படமும் 3 எழுத்து டைட்டிலில் ஒரு மேஜிக்கை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னடா இவன் டைட்டிலை சொல்லாமல் சமூக வலைத்தளங்களை வயலான பழைய 3 எழுத்து படத்தினுடைய வசனத்தை போல வளவளன்னு பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? அந்த 3 எழுத்து சினம். அருண் விஜயுடைய 30வது திரைப்படத்துடைய பெயர் சினம். மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் இந்த வருஷம் வெளியான படம் தடம். இந்த படம் அருண் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. பிரபாஸ் நடிப்பில் வெளியான சாகு படத்தில் அருண் விஜய் கெஸ்ட் ரோல் பண்ணி அதில் மாஸ் கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய மாஃபியா படத்தோட சிங்கம் நரே டீசர் சமீபத்தில் வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அந்த வகையில் இந்த சினம் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க சினி வட்டாரங்கள்.